நினைவு கூறுதலின் தியானங்கள் ரீப்ரிண்ட் நம்பர் ஐநூற்று ஒன்பது ஜூலை ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி மூன்று பக்கம் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது தலைப்பு அப்பம் மற்றும் திராட்சரசம் வாட்சவர் இதழாசிரியர் அவர்களே பஸ்கா சம்பந்தமான ஏப்ரல் மாதத்தினுடைய உங்களுடைய வெளியீட்டினை நான் வாசித்தேன் மற்றும் அதில் நான் நன்கு திருப்தியும் அடைந்தேன் கத்தருடைய ராபோஜனமானது யூதருடைய பஸ்காவிற்கு பதிலாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றும் அது வருடந்தோறுமாக ஆசரிக்கப்பட வேண்டும் என்றும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசவில்லை இந்த ராபோஜனத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய வைன் திராட்சரச வகை குறித்தே நான் குறிப்பிடுகிறேன் புளிப்பில்லாத அப்பம் பயன்படுத்தும்படிக்கு நீங்கள் கருத்து தெரிவித்துள்ளீர்கள் மற்றும் இது முற்றிலும் சரியே என்று நான் எண்ணுகிறேன் ஆனால் என்ன வகை திராட்சரசம் வைன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்கிறேன் புளிப்பென்பது பாவத்திற்கு நிழலாய் இருக்கின்றபடியினால் இது கிறிஸ்துவினுடைய தூய்மைக்கு பொருத்தமான நிழல் அல்ல என்று நீங்கள் சரியாகவே போதிக்கின்றீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் இப்படியாகவே புளிப்பேற்றப்பட்ட அல்லது புளிப்பான திராட்சரசத்தின் வயனின் விஷயத்திலும் காணப்படுகின்றது என்று நான் எண்ணுகிறேன் இது புளிப்பு தூய்மையானதல்ல ஆகையால் கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு பொருத்தமான இராது பாம்பை போல் கடிக்கிறதும் வீரியனை போல் தீண்டுகிறதுமான திராட்சரச வகைக்கு பதிலாக புதிய சுத்தமான திராட்சரசத்தை நாம் பயன்படுத்திட வேண்டுமென்று நீங்கள் எங்களுக்கு போதித்திடவில்லை ஒரு பொருளானது புளிக்க வைக்கப்பட்ட பிற்பாடு மற்றும் விஷமான பிற்பாடு அது கிறிஸ்துவினுடைய தூயதும் விலையேறப்பெற்றதுமான பெற்றதுமான இரத்தத்திற்கு ஏற்ற அடையாளமாய் இருக்க முடியுமோ கர்த்தருடைய ராபோஜனத்தை சரியாய் ஆசரிக்கும் விஷயத்தில் புலிப்பற்ற அப்பத்தைப் போல நல்ல திராட்சரசமும் பயன்படுத்தப்படுவது முக்கியமானது என்று நான் கூறுகிறேன் இதை நீங்கள் சிந்தித்து இதையே கூறுவீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் உண்மையுள்ள பிடி லேன் எங்கள் பதில் பூரண மதுவிலக்கிற்கான நோக்கத்திற்கு நாமும் ஒத்திசைந்து காணப்படும் இந்த நோக்கத்திற்கு தடை பண்ணிடுவதற்கு ஏதுவாய் நாம் ஏதும் செய்துவிடக்கூடாது என்ற வாஞ்சையில் மேலே குறிப்பிட்டுள்ளதான இக்காரியம் குறித்து விசேஷமாய் கருத்து தெரிவிப்பதை நாங்கள் தவிர்த்திருந்தோம் ஆனால் சமீபத்தில் எழுந்துள்ள அநேகம் கேள்விகளானது இக்காரியத்திற்கு பதில் அவசியம் என்பதை இருக்கின்றது முதலாவதாக நம்முடைய தட்பவெப்ப நிலை மற்றும் மன உளைச்சல் மற்றும் நம்முடைய நாட்களில் உள்ள உணர்ச்சிகளை தூண்டும் முறைமைகளானது போதை தரும் மதுபானங்களினுடைய பயன்பாட்டு துவங்கின போது மனிதர்களை அதிகமாய் இந்த போதையூட்டும் பானங்கள் பயன்படுத்திடுவதற்கு தவிர்க்க முடியாத அளவுக்கு வழி குறித்தும் நாம் குறிப்பிட வேண்டும் இது மாத்திரமல்லாமல் தற்காலத்தில் தயாரிக்கப்படுகின்றதான பெரும்பான்மையான போதையூட்டும் மதுபானங்களானது இவைகளை பயன்படுத்துவதின் காரணமாக உண்டாகும் ஆபத்துகளையும் தீமைகளையும் பெரிதும் அதிகரிக்கும் வகையில் போதையூட்டப்பட்டுள்ளது மற்றும் பொருட்களால் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது இந்த காரியத்தை நிமித்தமாக மதுபானங்களில் கலப்படம் பண்ணுகிறவர்களுக்கு எதிராக தற்போதைய சட்டங்களை அமல்படுத்தும் காரியங்களில் அல்லது இதன் உற்பத்தி மற்றும் விற்பனையை முற்றிலும் தடை பண்ணி போடும் புதிய சட்டங்களை கொண்டு வரும் காரியத்தில் இதை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பதில் நமக்கு ஐயமே என்ற போதிலும் இந்த தடையுத்தரவை ஆதரிப்பவர்களுக்கு நாமும் நம்முடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம் இப்படி முற்றிலும் தடை பண்ணுவது என்பது இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தான் கட்டப்படுவது வரையிலும் நிறைவேறிடாது என்று நாம் எண்ணுகிறோம் நம்முடைய ஆதரவு இருந்தபோதிலும் நம்முடைய பெரும்பான்மையான வாசகர்களின் அனுதாபங்களும் ஆதரவுகளும் கூட மதுவிலக்கின் பக்கமே காணப்படுகின்றது என்ற உண்மையினை நாங்கள் அறிந்திருந்த போதிலும் நாங்கள் ஒருவேளை பேசித்தால் சத்தியம் என்று நாங்கள் கருதுவதையே பேசிடுவோம் எந்த விக்கிரகம் உடைந்திட்டாலும் சரி எந்த கோட்பாடுகள் கேலிக்குள்ளானாலும் சரி சத்தியம் என்று நாங்கள் கருதுவதையே பேசிடுவோம் மற்றும் அவை பின்வருமாறு போதையூட்டும் திராட்சரசங்களினுடைய பயன்படுத்துதலை குறித்து வேதாகமமானது ஒருபோதும் ஆதரிப்பதில்லை என்று வைராக்கியமிக்க குடியொழிப்பு ஆதரவாளர்கள் திரும்பத் திரும்ப கூறுவதுண்டு இயேசு உண்டு பண்ணின மற்றும் பருகின திராட்சரசமானது திராட்ச பழசாறு கிரேப் ஜூஸ் மாத்திரமே ஒழிய வைன் திராட்ச ரசம் அல்ல என்றும் இந்த பல்வேறு பானங்களை குறிப்பிடுகையில் வேறு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இவர்கள் கூறுகின்றனர் இது தவறு என்று நாம் பதிலளிக்கின்றோம் திராட்சப்பழ சாறு அல்லது புதிய திராட்ச ரசத்திற்கான க்ளூகோஸ் என்னும் கிரேக்க வார்த்தையானது புதிய ஏற்பாட்டில் ஒருமுறை இடம்பெறுகின்றதாய் இருக்கின்றது அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மற்றும் இது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது ஒருவேளை இது அதிகமாய் பயன்படுத்தப்பட்டால் இது மனதை குழப்புகின்றதாய் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது திராட்சரசம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கான வார்த்தையானது அது இடம்பெறும் புதிய ஏற்பாட்டினுடைய மற்ற இடங்களில் எல்லாம் ஆன்யோஸ் என்பதாக காணப்படுகிறது மற்றும் இது பொதுவான வகை கிரேப் வைன் திராட்சரசத்தை குறிக்கின்றதாய் இருக்கின்றது மற்றும் இது பயன்படுத்தும் போது எப்போதும் போதையூட்டுகிறதாகவே இருக்கும் என்பதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது ஆனியோஸ் என்பது போதையூட்டுமா என்பதை அறிந்து கொள்ளுவதற்கு பின்வரும் வசனங்களை பார்க்கவும் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆனியோஸ் அண்ட் பி நாட் ட்ரங்க் வித் வைன் ஆன்யோஸ் வேரிஸ் எக்ஸஸ் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஒன்று பேரு நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் லூகா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மற்றும் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனங்களை பார்க்கவும் ஒருவேளை திராட்சரசத்தில் புளிப்பின் தன்மைகள் காணப்பட்டால் அது இயேசுவினால் இராபோஜனத்தை நிறுவின போது தகாதது என்று கருத்து தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இப்படியாக இல்லை மது ஒழிப்பு பேச்சாளர்கள் இப்படியாக பேசிடலாம் ஆனால் பெரும்பாலும் அறியாமையிலேயே இப்படி செய்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை ஆனால் அறிவியலில் அறிவுள்ள மனிதர்களோ ஆல்கஹாலிக் ஆர் வைனோஸ் பெர்மெண்டேஷன் பியூட்ரிஃபேக்டிவ் பெர்மெண்டேஷன் அதாவது மது நொதித்தல் மற்றும் புரத சிதைவு நொதித்தல் இடையில் இருக்கும் பெரிதான வித்தியாசத்தினை அடையாளம் கொள்ளுவார்கள் முதலாம் முறைமையானது மாசுகளை வெளியேற்றி திராட்ச இனிப்பான மற்றும் இனிமையான பானத்தை உண்டு பண்ணுகின்றதாய் இருக்கின்றது மற்ற முறைமையோ புளிப்பினை உண்டு பண்ணி அழுகிவிட செய்கின்றதாய் இருக்கின்றது இந்த இரண்டாம் முறைமையானது அப்பத்தை புளிக்க பண்ணுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் இது ஏற்படுத்தும் அழுகுதல் அல்லது பூஞ்சைகளின் வளர்ச்சியானது ஆரம்ப கட்டத்திலேயே சுடுவதினால் நிறுத்தப்பட்டு விடுகின்றது திராட்சரசத்தில் வைனின் புளிப்புத்தன்மை காணப்படுகின்றது என்ற காரியமானது யூதருடைய பாரம்பரியத்தை பொறுத்தமட்டில் நிரூபிக்கப்படுவதற்கு பதிலாக மறுக்கவே படுகின்றது ஏனெனில் யூதர்கள் பஸ்காவில் திராட்சரசத்தை பயன்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றனர் மற்றும் பஸ்காவின் போது புளிப்பை களைந்து போடுபவர்கள் ஆவர் இவர்கள் உண்மையான திராட்சரசத்தினை பயன்படுத்துகின்றார்கள் கர்த்தர் புலிப்பேற்றப்படாத பழ சாற்றையே கிரேப் ஜூஸையே பயன்படுத்தினார் என்று வலியுறுத்துவது என்பது இன்னொரு விதத்திலும் சரியல்ல என்று நம்மால் பார்க்க முடியும் பாலஸ்தீனாவில் திராட்சப்பழங்களுடைய அறுவடை காலமானது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகும் மற்றும் பஸ்காவானது இதற்கு ஆறு மாதங்களுக்கு பின்னரே வருகிறது அக்டோபர் மாதத்தில் தயார் செய்யப்படுகின்றதான திராட்சரசமானது ஏப்ரலுக்கு முன்னதாகவே நிச்சயமாய் புலிப்பேறியிருக்கும் புதிய திராட்சரசத்தை பார்க்கிலும் பழைய திராட்சரசம் சிறந்தது என்ற இயேசுவின் சாட்சியும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் யோவான் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர்கள் பயன்படுத்தின திராட்சரசமானது புலிப்பேரின ஒன்று என்றும் உள்ள உண்மையும் ஆல்கஹாலிக் பெர்மெண்டேஷன் மது நொதித்தல் இன்னும் நிறைவு பெறாத புதிய திராட்சரசத்தை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டதும் அதன் நீண்டு சுருங்கும் தன்மையானது எலாஸ்டிசிட்டி இழந்து போயுள்ளதன் காரணமாக புலிபேறுவதால் உண்டாகும் வாயுக்களினால் ஏற்படும் விரிவினால் வெடித்து கிழியக்கூடிய வாய்ப்புள்ள பழைய துருத்தியில் தோள்களில் வைக்க வேண்டாம் என்பது பற்றின ஓமையில் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருப்பது போன்று இயேசு மற்றும் அப்போஸ்தலருடைய நாட்களில் இருந்ததைக் காட்டிலும் இங்குள்ள தட்பவெப்ப நிலைகளும் சூழ்நிலைகளும் மதுபானங்களுடைய தூய்மையும் மிகவும் வேறுபட்டதாயிருக்கின்றது நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு தருணத்தில் வைன் திராட்ச ரசத்தை சுவைப்பது தனக்கு ஆபத்தானது என்று ஒருவர் எண்ணுவாரானால் அப்படிப்பட்டவர் இதற்கு பதிலாக உலர்திராட்சத்தை பயன்படுத்திடலாம் இது திராட்ச ரசம் வைன் இல்லை என்றாலும் நிச்சயமாய் திராட்சப்பட ரசமே ஆகும் ஃப்ரூட் ஆஃப் தி வைன் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ரசத்தை ஏற்பாடு பண்ணி வைப்பதுண்டு ஆனால் கடந்த வருடம் நாங்கள் ராபோஜனம் ஆசரித்த போது ஒருவரால் மாத்திரமே அது பயன்படுத்தப்பட்டது அவர் வருமளவும் நாம் கர்த்தருடைய நினைவு கூறுதல் ராபோஜனத்தை ஆசரிக்கையில் கர்த்தர் வருமளவும் அவர் வந்து நம்மை மறுரூபம் அடைய பண்ணி மகிமைப்படுத்தி நன் நம்மை அவரது ராஜ்யம் என நிறுவும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாயிருப்போம் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் வருமளவும் நாம் நம்முடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் வருமளவும் நாம் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடிக் கொண்டிருக்கிறோம் ஒன்று தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் அவர் வருமளவும் நாம் உபத்திரமங்களை சகித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு திசோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் வருமளவும் நாம் பொறுமையாயிருக்க வேண்டும் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வருமளவும் நாம் நீதியின் கிரீடத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறோம் இரண்டு தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் வருமளவும் நாம் மகிமையின் கிரீடத்திற்காய் கொண்டிருக்கிறோம் ஒன்று பேரூர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் வருமளவும் நாம் கடந்து போயுள்ள நண்பர்களுடனும் மீண்டும் இணைந்திடுவதற்கு கொண்டிருக்கிறோம் ஒன்று தெசலோடிக்கையர் நான்காம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினெட்டு வசனங்கள் அவர் வருமளவும் நாம் சாத்தானின் கட்டப்படுதலுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் வருமளவும் என்று சொல்லும்போது அது ஒரு விசேஷித்த தருணத்தையோ மணி நேரத்தையோ அல்லது நாளையோ குறிக்காது மாறாக அவரது பிரசன்னத்தின் காலப்பகுதியை பருஷியாவை குறிக்கின்றதாய் இருக்கின்றது இந்த காலப்பகுதியில் அவரது அறுவடை வேலையானது அவரது பரிசுத்த பரிசுத்தவான்களை கூட்டி சேர்த்து அவரது பரிசுத்தவான்களை மகிமைப்படுத்தும் மற்றும் வாக்களிக்கப்பட்ட அவரது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் ரீபிரின்ஸ் பக்கம் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு ஆமேன்